வணக்கம். எனது பேர் அழகர். நல்ல ஒரு சிறப்பான ஏற்பாடு கேள்விகள் நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், பெண்களுக்கு இஸ்லாமிய சட்டம் நல்ல பாதுகாப்பு படிப்புரிமை எல்லாம் கொடுத்திருக்கிறது. இப்பொழுது ஆப்கானிஸ்தானத்தில் தலிபான் என்ற அரசு அங்கே பெண்களை படிக்கக்கூடாது, பெண்களுக்குள்ள கல்லூரி எல்லாம் மூடிவிட்டார்கள். தெரிந்து தெரியாமல் வீட்டில் சொல்லி சென்றால் அவர்களை சிறையில் அடைத்து போடுவதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. அதாவது ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் வந்து பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிட்டாங்க. பெண்களுக்கு வீட்டில் பாடம் சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து மறுக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்லது தானாண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல்ல விஷயம் விளங்கிக்கிறேன்னு, ஆப்கான் என்ற அந்த நாடு இஸ்லாத்துக்கு அத்தாரிட்டி ஒன்றும் கிடையாது. எப்படி ஒரு முஸ்லீம் என்ற ஒருத்தன் பேரை வச்சுக்கிட்டதுனால அவன் செய்யறதெல்லாம் இஸ்லாம் ஆயிராதோ, அதே மாதிரி பாகிஸ்தான் செய்வதோ அல்லது ஆப்கான் செய்வதோ அல்லது சவுதி செய்வதோ அல்லது வேற எந்த ஒரு முஸ்லீம் நாடுகள் செய்வதோ இஸ்லாமாக ஆகிவிடாது. இஸ்லாம் என்று சொன்னால் குரானில் இருக்கணும். குரானில் என்ன இருக்கிறதோ அதுக்கு பேர் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதுக்கு பேர் இஸ்லாம். அப்ப நபிகள் நாயகம் படிக்க சொல்லி இருக்கும் பொழுது, குரானில் அதுக்கு வந்து அனுமதி இருக்கும் பொழுது, அதை யாரு மறுத்தாலும் சரி அதுக்கு இஸ்லாமிய கலர் பூசக்கூடாது என்பது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாடம். ரெண்டாவது, இந்த ஆப்கானை பத்தி சொல்றாங்க பாருங்க, அது உண்மையான்னு கேட்டா உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லைன்னா, ஆப்கான்ல எந்த நாட்டு பத்திரிகையாளர்களும் போக முடியாது என்று ஒரு பக்கம் எழுதிக்கிறாங்க. ஒரு பக்கம் எழுதுறாங்க, பத்திரிகையாளர்களை அனுமதிக்கிறது இல்ல, எழுத்தாளர்களை அங்க விடுறது இல்லைங்கிறாங்க. எழுத்தாளர்களை விடுறது இல்லைன்னா உனக்கு எப்படி இந்த பள்ளிக்கூடத்தை பூட்டினது தெரியும்? எந்த பள்ளிக்கூடத்தை போய் பார்த்த? எந்த பள்ளிக்கூடம் பூட்டி கிடந்ததை பார்த்துட்டு வந்து இதை கண்டுபிடிச்ச? யாரு வீட்டுல யார படிச்சு கொடுக்கும் போது மரண தண்டனை கொடுக்கறத கண்டுபிடிச்சு நீ எழுதுன? ஒரு நாட்டுக்குள்ள நுழையவே முடியாது. ஒரு பக்கம் எழுதுறாங்க, அந்த நாட்டுக்குள்ள நுழைய முடியல, செய்தியாளர்களுக்கு அனுமதி இல்ல, இந்த விமான கடத்தல் நேரத்தில் கூட அந்த கந்தகாரை தாண்டி வெளியிட மாட்டேன்றாங்க. கந்தகார் விமானத்தை தாண்டி எவனு வெளியே வர முடியல? அந்த அளவுக்கு இரும்பு திரை போட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு என்று இவர்கள் தான் ஒரு பக்கம் சொல்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டுக்குள்ள இன்னது நடக்குது என்பது இவர்களுக்கு எப்படி தெரியும்? எந்த அவன் இந்தியா டுடேயா இருக்கட்டும், அவன் தினமணியா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், இவர்களுடைய நிருபர்கள் அங்க போனார்களா? அங்க உள்ளதை பார்த்தார்களா? இல்ல. அமெரிக்காவுக்கும் ஆப்கானுக்கும் உள்ள மோதல்னால அமெரிக்காக்காரன் மேலை நாட்டுக்காரன் பரப்பி விடக்கூடிய வதந்திய இவர்கள் அப்படியே வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் ஆப்கானுக்கு என்ற இன்டர்நெட் வச்சிருக்கிறவர்கள்கிட்ட ஆப்கானுக்கு வெப்சைட் இருக்குது. ஆப்கான் வெப்சைட் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இவன் சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் அப்படியே தோல் வச்சு பதில் சொல்லிட்டு இருக்கான். ஆப்கான் வெப்சைட்ல நீங்க கம்ப்யூட்டர் வச்சிருக்கக்கூடியவர்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதுல போட்டு பாருங்க, எத்தனை பெண்கள் பள்ளிக்கூடம் நடக்குது என்பதற்கு போட்டோவோட போடுறான். பெண்களுடைய கல்வி கூடங்கள் திறக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறத வந்து போட்டோவோட காட்சிகளோட கம்ப்யூட்டர்ல நீங்கள் அடிச்சு பார்க்கலாம். தேவைப்படுதுன்னா நான் புகைப்படம் நானே கூட டவுன்லோட் பண்ணி எடுத்துறேன். அந்த மாதிரியான புகைப்படங்கள் நாங்களே வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வேணும்னு இட்டுக்கட்டி சொல்றது என்ன பண்ணிருக்கலாம்? ஆப்கான்ல ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஒரு இடத்தில் படிக்கிற அந்த கல்வி முறையை மட்டும் தடுத்திருக்கான். ஆப்கான்ல பெண்கள் படிக்கிறது தடுக்கல, ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து ஒன்னா படிக்கிறதெல்லாம் வந்து ஆண்களுக்குரியதா மாத்திருக்கிறான். பெண்களுக்கு உள்ள கல்வி கூடங்களை வந்து தொடர்றான். இதான் நடந்திருக்கு. சேர்ந்து படிக்கிறத மறுக்கிறான். அது வந்து இன்னைக்கு உலகம் நம்ம இந்தியாவுலயே நம்மளை ஆதரிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அன்றாடம் பாக்குறோம் பேப்பர்கள்ல, ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்கிறதுனால, சேர்ந்து பணியாற்றுவதனால என்னென்னலாம் ஏற்படுது என்பதை பார்த்தா நம்ம கூட அந்த நிலையை நாளைக்கு ஆதரிக்க போறோம். நமக்கு விளங்காது. எப்போதுமே நம்ம நாட்டு பழக்கம் என்னன்னு கேட்டா முட்டிட்டு குனிகிறது தான். முதல்ல குனிஞ்சு போயிட்டா முட்டை தேவையில்லை. கதவு சின்னதா இருக்குது, தலை இடிக்கத்தான் செய்யும்னு தெரியும் பொழுது முதல்ல குனிஞ்சு போயிட வேண்டியதானே? நம்ம நாட்டு பழக்கம் அது கிடையாது. நல்லா முட்டி மண்டை உடஞ்ச பிறகுதான் இனிமே குனிஞ்சு போவோம்னு சொல்லி போவோம். இப்ப என்ன நிலைமை? ஆணும் பெண்ணும் கலந்து படிக்கிறது தான் உரிமை அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு என்ன ஆச்சு? ஆசிரியையால் மாணவி கற்பழிப்பு, மாணவியால் ஆசிரியை கற்பழிப்பு. பேப்பர்ல ஒரு நாள் விடாம ஐஏஎஸ் ஆபீசர் கீழே உள்ள பொம்பளை கற்பழிச்சு விட்டாரு, மேல் அதிகாரிகளால் கீழே உள்ளவங்களுக்கு பாதிப்பு,
இன்ஸ்பெக்டரால வந்து போலீஸ் பெண் கான்ஸ்டபிளுக்கு பாதிப்பு, பெண் இன்ஸ்பெக்டர்னால கீழே உள்ள ஆம்பளை கான்ஸ்டபிள் அவ கற்பழிச்சு விட்டா. பேப்பர்ல வருதுங்க, அன்றா நடந்துகிட்டு இருக்குங்க. போலீஸ்ல இருந்து வாத்தியார்ல இருந்து நம்மள மாதிரி சாமியார்கள் மாதிரி வரைக்கும் மதகுருமார்கள் வரைக்கும் எவனையும் நம்ப முடியல. எவனையாவது நம்பி ஒரு பொம்பளை அனுப்பணும்னு சொன்ன கதை முடிஞ்சு போச்சு, அவன் ஆம்பளைன்னு காட்டி போடுறான். அப்ப இன்னைக்கு ஆணும் பெண்ணு அவ்வளவுதானா? இன்னைக்கு தினமலர்ல, இன்னைக்கு வந்த தினமலர்ல பெண்கள் பகுதின்னு ஒண்ணு சிறப்புதல் போட்டிருப்பான். அதுல முதல் பக்கத்துல போட்டிருக்கிறான், என்ன போட்டிருக்கிறான், ஆணும் பெண்ணு கலந்து உறவாடுறதுனால பெண்களுக்கு என்னென்னலாம் ஏற்படுது, உரசுறதும் இடிக்கிறதும் மிரட்டுறதும் பதவி உயர்வு தரமாட்டேன்னு சொல்லி மிரட்டி காரியம் சாதிக்கிறதும் கற்பழிக்கிறதும் இது மாதிரியான காரியங்கள் கணக்கு விளக்கு இல்லாம நடந்து பெண்கள் வெளியே சொல்ல முடியாம குமுறி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப அவனே என்ன சொல்றான்னு கேட்டா, ஏன் இந்த மாதிரி ஆம்பளை பொம்பளையும் சேர்ந்து வர்ற மாதிரி இடத்துக்கு நீங்க வரணும்? ஆம்பளை அப்படித்தான் இருக்கான்னு தெரியுதுல, ஆம்பளை அப்படித்தான் இருக்காங்கிறதுக்கு எத்தனை சான்று வேணும்? பஸ்ல பொம்பளைக்கு தனி இருக்க, ஏன் தனி இருக்க? கொஞ்ச நேரத்துல போற பஸ்ல தனி இருக்க, ஏன் 24 மணி நேரம் சேர்ந்திருப்பாங்களாம்? என்னடா உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் கேட்கிறேன், கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஏறி இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல ஏறி அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறதுக்கு தனி இருக்க, இவ்வளவு சேர்ந்து உட்கார மாட்டாங்களாம்? பள்ளிக்கூடத்துல 24 மணி நேரம் ஒன்னா உட்கார்ந்து என்ன நடக்கு? 10 நிமிஷத்துல நடக்கிறதுக்கு இவ்வளவு பயப்படக்கூடிய நீ கியூல வந்து ஆணும் பெண்ணு கொஞ்சம் கியூல ஒன்னா இருந்துப்பீங்க, மாசத்துல ஒன்னா ரேஷன் கொடுப்பான், ஒரு நாள் ஆணுக்கு பின்னாடி பெண்ணு, பெண்ணுக்கு பின்னாடி ஆணு போய் நிக்க வேண்டியதானே? ஆண் கியூ பெண் கியூ, அது என்ன ஆண் கியூ பெண் கியூ? எதுக்கு அது? எதுக்கு சும்மா இருக்க மாட்டாங்கிறது வேற என்ன? எதுக்கு இவன் ஆம்பளை சும்மா இருக்க மாட்டான்? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு கியூ வரிசையில செய்யக்கூடிய நீ பள்ளிக்கூடத்துல எப்படி ஒன்னா கொண்டு விடுற, ஹாஸ்டல்ல எப்படி ஒன்னா கொண்டு விடுற, ஒன்னா உட்காந்து படிக்க வைக்கிற, ஒன்னா உட்காந்து வேலை, மேனேஜர் ஒரு மேனேஜர் இருப்பாரு, அவருக்கு உதவியாளர் ஒரு பெண்ணு, ரெண்டு பேர் மட்டும் தனிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. எவ்வளவு நேரத்துக்கு இவர் மேனேஜராகவும் அவர் ஸ்டோவாகவும் இருப்பா? எவ்வளவு நேரத்துக்கு இருப்பாங்க? கொஞ்ச நேரத்துக்கு இருப்பாங்க. அப்புறமா இவர் ஆம்பளையாவும் பொம்பளையாவும் இருப்பாங்க. இவர் மேலதிகாரியா இருக்க மாட்டாரு, அவர் ஸ்டோனோவாவும் இருக்க மாட்டார், என்னவா இருப்பாங்க? அவர் ஆம்பளை ஒரு பொம்பளை, எத்தனை அழைக்கிறேன் டெய்லி உங்க ரெண்டு பேரும் தனியார் ரூம்ல உட்கார வைக்கிறீங்க, என்ன நடக்கும்? என்ன வேணாலும் நடக்கும். அப்ப ஆணும் பெண்ணு திட்டமிட்டு இதை செய்யறது இல்ல. எந்த ஆம்பளை எந்த பொம்பளை தனிச்சிருந்தாலும் சரி, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சிலிப்பு ஏற்படத்தான் செய்யும். நல்லவனு பரண்டுவான், இப்படி எல்லாம் போகக்கூடாது நினைக்கக்கூடிய ஒருத்தனா இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் போகக்கூடாது நினைக்கிற பொம்பளையா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரையும் வச்சு எந்த பிரச்சனையும் இல்ல, யாரும் பார்க்க மாட்டான், ஒருத்தருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கசாமுசா ஏற்பட்டு போயிடும். இது ஏற்படணுமா? ஏற்படும் பேப்பர்ல சொல்றான், அன்றாடம் சொல்றான், தினம் சொல்றான். என்னங்க ஒரு பள்ளிக்கூடத்து முதல்வர் பொம்பளை பொன்மணியா பேரு, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் என்னை கூட 4 தடவை கற்பழிச்சு விட்டான்னு சொல்லி மனு கொடுத்திருக்கா. இன்னைக்கு டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, தேவையா இது? பெரிய பெரிய அவர் நம்ம பஞ்சாப் டிஜிபி கில், பஞ்சாப் டிஜிபி கில்லுங்க, அவர் டிஜிபியா இருக்காரு, அவர் ஒரு பொம்பளை பேசல் தட்டி போடுறாரு, அதுக்கு பெரிய கேஸ் போட்டு மானநஷ்ட ஈடு வழக்கு போட்டு கோர்ட்ல நடந்து நாரி போய் ஒரு டிஜிபி கூட அவளை பொம்பளை எத்தனை பார்த்தாரு? ஆனா கீழே உள்ள ஒரு அதிகாரியை பார்க்க முடியல பாருங்க. இதாங்க பலவீனம். நான் என்ன சேர்ந்து படிச்சதான் படிப்பு வருமா? ஆம்பளை தனியாவும் பொம்பளை தனியாவும் இருந்தா படிப்பு ஏறாத, நல்லா ஏறுமே, அதிகமா ஏறுமே, இன்னும் நல்லா படிப்பாங்களே, ஆம்பளையாச்சும் நல்ல மார்க் எடுப்பானே. இப்ப ஆம்பளை மார்க் எடுக்க மாட்டேங்கிறான், அதுவும் படிக்கணும் அதுவும் பார்த்துட்டு இருக்கான், அதனால மார்க்ல பொம்பளைகள் கூட வாங்குது. பொம்பளைங்க மார்க்ல எல்லாம் முதலிடம் ரெண்டாவது இடம் மூணாவது இடம்லாம் பொம்பளைக்கு தான். என்னைக்காவது நான் கேட்கிறேன், இந்த பியூசியில அல்லது வந்து இந்த பிளஸ் டூல அல்லது இந்த 10ஆம் கிளாஸ் இருக்கு, அதுல மாநிலத்திலேயே எல்லாத்திலயும் முதலிடம் வாங்கின மாணவன் இருக்கிறானா? மாணவி தான் இருக்கிறா. முதலிடமும் வாங்கினது இல்ல, ரெண்டாவது இடமும் வாங்கினது இல்ல, மூணாவது இடமும் வாங்கினது இல்ல, இவனுக்கு அறிவு இல்லையா? இருக்குது. உன் கவனத்தையெல்லாம் செதறடிக்கிறதுக்கு பக்கத்துல உனா உட்கார வச்சாச்சு, அவன் எழுதும்போது அவளை பார்த்துட்டு இருக்கான், இவன் பரிசு எழுதுவானா என்ன நடக்குமா இது? அதனால உருப்படா போயிட்டு இருக்கிறோம். இது சேர்ந்து படிக்கிறதுனால ரெண்டு பேரும் கெட்டு நாசமா போய் படிக்குவோம், படிப்புக்கு சேருவதற்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதைத்தான் தாலிபான் கடைப்பிடிக்கிறதே தவிர இதை கடை